பெங்களூருவில் பிராங்க் ஷோ என்ற பெயரில் பேய் போல் வேடமணிந்து மக்களை தலை தெறிக்க ஓடவிட்ட கல்லூரி மாணவர்கள் 7 பேரின் செயல் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வசித்து வந்த இளைஞர்கள் சிலர் அவர்கள் நடத்தி வரும் யூடியூப் சேனலுக்கு லைக்குகள் குவிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்து வந்துள்ளனர். இறுதியாக பேய் போல் வேடமிட்டு மக்களை பயமுறுத்தி அதை வீடியோவாக பதிவு செய்தார். நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எண்ணி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி நள்ளிரவு 1 மணி அளவில் இரத்த கரை படிந்தது போன்ற உடையுடன் முகம் முழுவதும் முடியுடன் அவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகளையும் பாதசாரிகளையும் பயமுறுத்தியுள்ளனர். உண்மையிலேயே பேய்தான் வருகிறது என பயந்து பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியது வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் இது குறித்து யஷ்வந்த்பூர் போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து சீருடை அணியாமல் சென்ற காவலர் ஒருவர் சம்பவ இடத்தை நோட்டமிட்டுள்ளார். கதையின் திருப்பமாக அந்த மர்ம கும்பல் காவலரிடமே பேய் போல் நடித்து பாவலா காட்டியுள்ளார். இதனால் கடுப்பான காவலர் உடனடியாக அந்த போலி பேயை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். அப்போது இந்த செயலில் ஈடுபட்ட அனைவருமே கல்லூரி மாணவர்கள் என்பதும் ஒரு பிராங்க் ஷோவிற்காக இது போன்று மக்களை பயமுறுத்தி வீடியோ எடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இளைஞர்களின் இந்த கூத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த வீடியோ காட்சிகள் சமூக ஆர்வலர்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் இது போன்ற கலாச்சாரம் அதிகம் காணப்படும் நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிராங்க் ஷோ என்ற பெயரில் வயது முதிர்ந்தவர்களின் உயிரோடு விளையாடிய மாணவர்களின் செயலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இதனையடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தியதாக கூறி யஷ்வந்த்பூர் போலீசார் அந்த 7 கல்லூரி மாணவர்களையும் கைது செய்தனர். டிக்டாக், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் மீது கொண்ட மோகத்தால் மாணவர்கள் தங்களின் எதிர்காலத்தை இழந்து தவித்து வருகின்றனர் என்பதே இங்கு நிதர்சனமான உண்மை. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.